அமெரிக்காவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இதில் யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிற கேள்வி ட்ரம்ப்புக்கும் கமலா ஹாரிஸுக்கும் இடையில் நடந்த போட்டி பேச்சு இதில் யார் ஜெயிச்சிருக்கா அப்படிங்கிற கேள்வி போப் பிரான்சிஸினுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் கடந்து பூனைக்கரியும் நாய்க்கறியும் சாப்பிடக்கூடிய சட்டவிரோத குடியேற்றவாசிகள் அமெரிக்காவில் புகுந்திருக்காங்க அவங்கள நான் தடுத்து நிறுத்துவேன்னு ட்ரம்ப் பேசி இருக்கக்கூடிய பேச்சு அதற்கு ஆதாரமாக எலான் மஸ்க் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே அமெரிக்க தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி இது பிரசாத் சிக்னேச்சர் ம் இடையில நடந்த அந்த பேச்சு உலகத்தில் எப்படி ஒரு தேர்தல் வந்து எங்கேயுமே நடக்காது ஜனநாயக அடிப்படையில் உண்மையிலேயே நேர்மையான ஒரு தேர்தல் நம்ம இந்தியாவில் கூட அதை அமல்படுத்தலாம் ராகுல் காந்தியும் மோடியும் ஒரே மேடையில் வச்சு பேசுங்கப்பா உங்களுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அடுத்து வந்தீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போறீங்க உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன உங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னு நேருக்கு நேராக வச்சு விவாதம் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வச்சோம் அப்படின்னா யார் பெரியாள் அப்படிங்கறத நம்மளால் தேர்ந்தெடுத்துட முடியும் அப்படி ஒரு வாய்ப்பு அமெரிக்க எலெக்ஷனில் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவினுடைய சட்டம் வந்து சூப்பரான சட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இது பேசு பொருளாக மாறியிருக்கு கடைசியாக நடந்த ஒரு எலெக்ஷன் அந்த எலெக்ஷனில் பைடன் ஜெயிச்சு இன்ன வரைக்கும் அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு பட் அவர் செயலற்ற தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் சரி செயல்பாடுள்ள தலைவராக யார் சிறப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா கமலா ஹாரிஸ் கமலா ஹாரிஸ் போட்டிருக்கக்கூடிய அந்த ஏழ் ரிங் இருக்குல்ல அது முதற்கொண்டு இப்போ பேசு பொருளாக மாறியிருக்கு அது எந்த நிறுவனம் தயாரித்து கொடுத்தது உண்மையிலேயே அதில் ஹேர் ரிங்கில் வந்து டைரக்டாக ப்ளூடூத்து கனெக்ட் ஆகி வேறு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் பெரிய அளவில் இப்போ ட்ரெண்டிங் நம்பர் ஒன்றில் இருக்குது ஸோ இவங்க இந்த ஹேர் ரிங் பயன்படுத்தி இருக்காங்க அது வந்து எந்த நாட்டை சேர்ந்த அது ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியும் தேடினாங்க ஐஸ்பாக் அப்படிங்கிற நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது நோவா அப்படிங்கிற கம்பெனியால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் பல மில்லியன் டாலர் அளவிற்கான ஒரு பொருள் இது இதெல்லாம் நம்மளால் வாங்கிலாம் வந்து இந்த ரிங்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ரிங்கை ஒயிட்டில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசு பொருளாக மாதிரி இருக்குது ட்ரம்ப்புக்கும் ஆரஞ்சு கலரில் வந்து இதை நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடி அவர் போட்டுக்கிறதுக்கு ரெடியா அப்படிங்கிற கேள்வியெலாம் ஜெர்மனியை சேர்ந்த அந்த நிறுவனம் வந்து முன் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து எதை முன்னிறுத்துது அப்படின்னா கமலா ஹாரிஸால் ஒரு விஷயத்தை பேசி ஜெயிக்க முடியாது ட்ரம்ப் முன்னாடி அப்போது ப்ளூடூத் மாட்டி பின்னன் பின்புறமாக அவங்கள யாரோ ஒருத்தவங்க இயக்கிற மாதிரி ஒரு புகார் வந்து கிளம்பியிருக்கு இந்த புகாரை முழுக்க முழுக்க மறுத்துருக்காங்க கமலா ஹாரிஸ் அது மட்டுமல்ல ஜனநாயக கட்சிக்கு அப்படி ஒரு தேவையே கிடையாது அவங்க வந்து ஒரு வழக்கறிஞர் சிறப்பாக பேசக்கூடியவங்க அவங்க எதுக்கு இந்த மாதிரியான யார் ரீங்கெல்லாம் போட்டு அதில் ப்ளூடூத் எல்லாம் கனெக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ஜனநாயக கட்சியை வைக்கிறாங்க குடியரசுக் கருவிக் கட்சியை பொறுத்தளவில் உள்ள இதை ஒரு ட்ரெண்டிங் நம்பர் ஒன்னில் கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ரெண்டு டிபேட் முடிஞ்சதற்கு பிறகு ட்ரம்ப் முன் வச்சிருக்கக்கூடிய விஷயம் ஓவர் டைம் பார்க்கக்கூடிய எம்ப்ளாய்ஸ் இருக்காங்கல்ல அமெரிக்காவில் அவங்க எல்லாருக்கும் சலுகைகளை அறிவிச்சிருக்கார் உங்க எல்லாருக்கும் நோ டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு வாரத்தில் நீங்கள் நாற்பது மணி நேரம் வேலை பார்த்தீங்கன்னா மட்டுமே போதுமானது மீதி இருக்கக்கூடிய நேரங்கள் நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலை பார்க்குறதுக்கு ஓவர் டைமாக உங்களுக்கு டேக்ஸ் வசூலிக்கப்படாது எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறீங்களா அதுக்கு வந்து டேக்ஸ் வசூலிக்க மாட்டோம் அப்படி ஒரு விதிமுறையை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கார் ட்ரம்ப்பினுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது இந்த டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயம் அமெரிக்க எம்ப்ளாயிஸ் ஒர்க்கர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய சப்போர்ட்டாக அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸ்வீடன் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் தாயகம் திரும்புவதற்கான வாய்ப்பை வந்து ஸ்வீடன் அரசு ஏற்படுத்தி கொடுக்குது வெவ்வேறு நாடுகளுக்கு அகதிகளாக போயிருக்கீங்கல்ல ஆப்கன் ஈரான் ஈராக்கு சோமாலியா உள்ளிட்ட இடங்களுக்கெல்லாம் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவங்க போயிருக்காங்க இல்லை அங்கிருந்து இங்கே வந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து திருப்பி தாயகம் திரும்புறதுக்கு நாங்கள் முப்பத்தி நாலாயிரம் டாலர் வந்து ஒரு பர்சனுக்கு கொடுக்குறோம் நீங்கள் ஸ்வீடனுக்கே திருப்பி வந்துடுங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க ஸோ சர்வதேச இந்த இமிகிரண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இப்போ எல்லா நாடுகள்லேயும் மாறி மாறியிருக்கு சிஇஏ அப்படிங்கிற சட்டம் கூட நம்ம இந்தியாவில் அது பற்றிய பேசுபொருளாக மாற்றியிருக்காங்க ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு நாடுமே குடியேற்ற வாசிகளை தன்னுடைய நாட்டுக்கு வரக்கூடியவங்க அகதிகளாக வரக்கூடியவங்களுக்கு புகலிடம் அளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான ஒரு நிகழ்வாக மாறி போய் நிற்கிது இப்படிப்பட்ட நேரத்தில் அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்ற வாசிகளுக்கு பைடன் அரசு அங்கீகாரம் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப் வைக்கிறார் ஆனால் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடே சர்வதேச அளவில் குடியேற்றவாசிகள் வெளியிலேருந்து வந்த அகதிகள் தான் அமெரிக்காவில் இன்றைக்கி ஆட்சியாளர்களாக இருக்காங்க இன்றைக்கி கமலா ஹாரிஸே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அமெரிக்கர் கிடையாது அவங்க இந்திய வம்சாவளியாக சேர்ந்தவங்க ஆனால் துணை ஜனாதிபதி வேட்பாளராக இருக்காங்க இப்போ ஜனாதிபதி வேட்பாளராகவும் போஸ்டிங்கில் அவங்க இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு தேசமே வெவ்வேறு நாட்டிலிருந்து தப்பிச்சு வந்து கடல் வழியாக தப்பிச்சு அமெரிக்கா அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து உருவான ஒரு நாடு தான் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட தேசம் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு தான் அமெரிக்கா அப்படிங்கிற கண்ட்ரி உலகளாவிய அளவில் ஒரு வல்லரசாக உருவாகிருக்கு முதல் உலகப்போர் ரெண்டாம் உலகப்போருக்கு பிறகு தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடு அதனுடைய அறிவு எல்லாமே வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஜீன்கள் அதிகமான அளவில் சிந்தித்து சயின்டிஸ்டு உருவாக்கி தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு நகரத்தை உருவாக்கியிருக்காங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் உள்ளிட்ட இடங்களாகட்டும் எல்லாமே அப்படி தான் ஸ்ப்ரிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இதில் இந்த ஹைடியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மக்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சட்டவிரோத குடியேற்றவாசிகள் தான் அவங்க வந்து இங்கே குடியேறி அவங்க பூனைக்கறியும் நாய்க்கறியும் சாப்பிட்றாங்க எங்கள் வீட்டு செல்லப்பிராணிகளை சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஏர் ரைட்ஸ் கொடுத்தது அப்படிப்பட்டவங்களெல்லாம் நான் நாடு கடத்துவேன் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பினுடைய வாதம் இந்த வாதம் சரியாக தவறா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து பேசு பொருளாக மாறுறதுக்கு முன்னாடியே ஏபிசி அந்த நிகழ்ச்சியை நடத்தின ஏபிசி நிர்வாகத்தினர் ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கேட்டு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பை பார்த்து கேள்வி கேட்குறாங்க இல்லை நான் டெலிவிஷனில் பார்த்தேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு ஆனால் அந்த விவாதத்தில் ட்ரம்ப் ஸ்கோர் பண்ண முடியல உடனே அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனேயே எலான் மஸ்க் என்ன பண்ணுறாரு அந்த ஹைதி பழங்குடிகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பூனக்கரியும் நாய்கறியும் சாப்பிட்ற மாதிரியான வீடியோக்குள்ளே வெளியிடுறாரு அதனுடைய எக்ஸ் தளத்தில் அது மட்டும் இல்லை அவங்க அப்படி சாப்பிட்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா எங்களுடைய மூதாதையர்கள் அங்கேருந்து இங்கே வந்தாங்க இது இறைவனுக்கு பய படையலாக கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட படையலாம் நாங்கள் சாப்பிட்றதுல என்ன தப்பு எங்கள்கிட்ட இருக்கிற பொருளை நாங்கள் கொடுக்குறோம் கொடுக்குற பொருளை நாங்கள் சாப்பிட்றோம் திருப்பி அப்போ அதில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிற கேள்வியை அவங்க கேட்டு முடிகிற மாதிரி அந்த வீடியோ முடியுது ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும் உலகளாவிய அளவு அளவில் பல்வேறு சடங்குகள் சாஸ்திரங்கள் பின்பற்றப்படுது அதை வந்து அமெரிக்காவில் கொண்டு வந்து அவங்க ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணும்போது அந்த விஷயத்துக்கு ஏற்கனவே அமெரிக்காவில் குடியிருக்கிறவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த வகையில் ட்ரம்ப் வந்து ஒரு வெள்ளை நிறத்தவர் அப்படிங்கிறதுனால கருப்பினத்தவர்களுக்கு எதிரான ஒரு விஷயங்கள்லாம் அமெரிக்காவில் நடந்தது வரலாறு இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்று ஒன்றா இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் இந்த குடியேற்ற இமிக்ரெண்ட்ஸ் அதிகமான அளவில் உள்ளே வந்து அவங்களுடைய சடங்குகளை சாஸ்திரங்களை அமெரிக்காவில் புகுத்துறத ட்ரம்ப் விரும்பலை அப்படிங்கிறத தான் இந்த நிகழ்ச்சிகள் எடுத்துக்காட்டுது வரக்கூடிய எலெக்ஷனில் இந்த இமிகிரண்ட் ரிலேட்டடான பிரச்சனைகள் பேசு பொருளாக மாறும் அமெரிக்காவில் அதிகமான அளவில் வாக்கு வங்கிகளை வச்சுருக்கிறவங்க இந்த இமிகிரண்ட்ஸ் தான் ஸோ இவங்க எல்லாமே ட்ரம்ப்புக்கு எதிரான வாக்குகளை செலுத்துவார்களா அப்படிங்கிற கேள்விகளோட நிற்கிது சுனிதா வில்லியம்ஸும் பட்ஜ் வில்லமரும் டேரெக்டாக விண்வெளியில் இருக்காங்க அவங்கள கொண் கூட்டிகிட்டு போன விண்கலம் கூட அமெரிக்காவுக்கே திரும்பிடுச்சு நியூ மெக்சிகோ மாகாணத்தில் வந்து விழுந்தது இப்போது அவங்க ரெண்டு பேரும் திருப்பி ரிட்டன் வர போகிறாங்களான்னு கேட்டால் நவம்பர் மாதம் அமெரிக்கா எலெக்ஷன் வரைக்கும் அவங்க வர முடியாது அப்படிப்பட்ட நிலையில் அங்கிருந்தே அவங்க தங்களது வாக்குகளை அமெரிக்காவுடைய எலெக்ஷனில் பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இது ரிலேட்டடாக ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்கிறாங்க போப் ஃப்ரான்சிஸ் அமெரிக்காவினுடைய தேர்தலைக்கு யார் ஆதரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இப்போ பேச புறல மாதிரி இருக்கு பிரான்சிஸ் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது கருக்கலைப்பு அப்படிங்கிற ஒரு விடயத்தை பற்றியும் இமிகிரண்ட்ஸ் உள்ளுக்குள்ளே வர்றதை பற்றியும் பேசியிருக்காங்க அந்த வகையில கருக்கலைப்பு விவகாரத்தில் கமலா ஹாரிஸ் ரொம்ப ஸ்டாண்டில் இருக்காங்க ஒன்பதாவது மாதம் கர்ப்பிணியாக இருந்தால் கூட அவங்க கருக்கலைப்பு செய்வதற்கான வாய்ப்பு அமெரிக்காவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இதை கமலா ஹாரிஸ் ஆதரிக்கிறாங்க என்னுடைய உடலை பேணிக பாதுகாக்க வேண்டியது என்னுடைய தனிப்பட்ட உரிமை அப்படிங்கிறது கமலா ஹாரிஸினுடைய வாதம் இந்த பக்கம் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு இமிகிரண்ட்ஸ் அதிகமான அளவில் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற கொள்கை உடையவர் அப்போது இதை என்ன சொல்கிறாரு கருக்கலைப்பு அப்படிங்கிற ஒரு விவகாரத்தில் அது ஒரு கொலை அப்படின்னு போப்பாண்டவர் சுட்டி காட்டுறாரு இன்னொரு விஷயம் இமிகிரண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ளே ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அவங்க போகக்கூடாது அதை நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்வது பாவம் அப்படிங்கிறார் அப்போது போ பாண்டவர் கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா அமெரிக்க தேர்தலில் நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்னா குறைந்த திருடர் குறைந்தபட்ச குறைந்த தீமையை தேர்ந்தெடுங்கள் அதாவது அந்த ரெண்டு பேருமே வந்து திறமையானவங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க தீமை செய்கிறவங்க தான் ஆனால் கொஞ்சமாக மக்களுக்கு தீமை செய்த செய்கிறவங்க யாரோ அவங்கள தேர்ந்தெடுங்க அது கமலா சார் இருந்தாலும் சரி ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி யார் உங்களுக்கு குறைந்த தீமையாள தீமையாளர்களோ படுகிறார்களோ அவங்கள நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஏன்னா யாருமே சுத்தபத்தமாக இருக்கிறவங்க அப்படிங்கறது யாருமே கிடையாது அப்படிங்கிறத அவர் சொல்லி முடிக்கிறார் ட்ரம்ப் இந்த விவாதத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஏபிசி அப்படிங்கிற அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை சாடுறாரு இந்த நிறுவனம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது முரட்டுத்தனமானது கண்ணியமிக்கது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்யறாரு முழுக்க முழுக்க கமலாஹாரிஸுக்கு ஆதரவாகவே இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக அவர் குற்றம் சுமத்துறார் கமலா ஹாரிஸ் மறுபடியும் ஒரு டிபேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு ட்ரம்ப் தரப்பினர் மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க ரெண்டு இது வரைக்கும் டிபேட் நடந்திருக்கு ஏற்கனவே பைடனோட நடந்ததுல ட்ரம்ப் ஸ்கோர் பண்ணிட்டாரு கமலா ஹாரிஸோட நடந்ததுல ட்ரம்ப் ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் ஏற்கனவே நம்ம இது ரிலேட்டடாக வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் கேடயத்தை மட்டுமே ட்ரம்ப் பயன்படுத்துகிறார் எடுத்து வீசியுள்ளார் கமலா ஹாரிஸ் அப்படிங்கிற தலைப்புல ஸோ இதுதான் இங்கே நடந்திருக்கக்கூடிய உண்மை லாரா லூமர் அப்படிங்கிற ஒரு லேடி இவங்களுக்கு முப்பத்தொரு வயசு தான் ஆகுது தீவிர வலதுசாரி ஆதரவாளர் இவங்க மதவெறி ரிலேட்டடான கருத்துக்களை தொடர்ச்சியாக நெட்டில் பதிவு செய்யக்கூடியவங்க இவங்க ட்ரம்ப்புக்கு தனது ஆதரவு கரத்தை நீட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ட்ரம்ப்பை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமெரிக்காவில் ஆக்டிவிஸ்ட் நிறையா பேர் வந்து ட்ரம்ப் ஆதரவாளர்களாக இருக்காங்க பெரிய பெரிய பணக்காரர்கள் எலான்மஸ்க்கு முத கொண்டு பெரிய பெரிய பணக்காரர்கள் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருக்காங்க ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்கங்கிறது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தெரிவித்துவிடும் என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் bye, -bye.